இப்போது இருப்பது 21வது பிரம்மா. காக புசுண்டர் பறவைகளின் தலைவன் போல் இருந்தது அந்த காக்கை. மிகப்பெரிய உருவம், பிரம்மாண்டமான வடிவம், ஆனால் சாதாரண காக்கைகளுக்கே உரிய கலக்கம் இல்லை, ஓரப்பார்வை இல்லை, பயம் இல்லை. பழுத்த ஞானி போல் நிதானம், கண்களில் கருணை, சதா ராமநாம ஜபம். இப்போதும் கண்மூடி ஜபம் சொல்லிக் கொண்டிருந்தது அந்த காக்கை. திடீரென்று சுற்றியிருந்த எல்லா காக்கைகளும் ஒரே குரலில் கா 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 என்று கரைந்தன. மற்ற பறவைகளுக்கெல்லாம் திகைப்பு, ஏன் இவ்வளவு காக்கைகளும் கத்துகின்றன? அந்த பெரிய காக்கை சொல்லியது விருந்தாளி வரப்போகிறார். யார் 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 அந்த விருந்தாளி? எங்கிருந்து வரப்போகிறார்? விரைவில் வருவார், அப்போது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது அவர் கைலாயத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது காக்கை. பனிமலையான கைலாயம் கலகலப்பாக இருந்தது. சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளும் அடியார்களுமாக ஏகப்பட்ட கும்பல். திருவிழா கொண்டாட்டம்தான். எல்லாம் முடிந்து பேசிக்கொண்டிருந்த போது சிவபெருமான் தனக்குள் தோன்றிய சந்தேகத்தை எல்லாரிடமும் கேட்டார். இந்த உலகம் எல்லாம் பிரளய காலத்தில் அழிந்துவிட்ட பிறகு எல்லோருக்கும் குருவான நமச்சிவாயம் எவ்விடத்தில் தங்கும்? நீங்கள் எல்லாம் எங்கே இருப்பீர்கள்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய ஐவர்களும் எங்கே இருப்பார்கள்? இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். அவ்வளவுதான், அந்த இடமே நிசப்தமாகிவிட்டது. யாரும் பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். ஏனெனில் அதற்கான பதில் யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் எல்லோரையும் பார்த்தார். அத்தனை முகங்களிலும் திகைப்பு, குழப்பம். மார்க்கண்டேயன் முகத்தில் மட்டும் புன்னகை. மார்க்கண்டேயா, உனக்கு ஏதோ தெரியும் போல் இருக்கிறது என்றார் சிவபெருமான். எனக்கு விடை தெரியாது மகாதேவா, ஆனால் விடையை அறிந்து கொள்வதற்கான வழியை யார் சொல்லுவார் என்று தெரியும் என்றவர் மகாவிஷ்ணுவிடம் திரும்பி, திருமாலே, இனி நீங்கள்தான் சொல்ல வேண்டும், எல்லோரும் பேசாமல் இருந்தால் எப்படி என்றார். திருமால் மெல்லச் சிரித்தார். எனக்கு தெரியாது, இதை தெரிந்தவர் காகபுசுந்தர் மட்டுமே என்றார். என்ன, அந்த காக்கை ரிஷிக்கு தெரியுமா? நிஜமாகவா? ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். ஆமாம், போன பிரளயத்தின் போது அனைத்தும் அழிந்து போயின. ஆளிலே மேல் பள்ளி கொண்டிருந்த என்னிடமும் சித்துக்கள் எல்லாம் ஒடுக்கமாயிருந்தன. தூங்காமல் தூங்கி அரித்துயிலில் இருந்தேன் நான். என் சுதர்சன சக்கரம் மட்டும் காலத்தின் வேகத்தை காட்டிலும் மிக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அந்த சக்கரத்தின் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்போதுதான் அந்த பக்கம் காகபுசுண்டர் வந்தார். அசுர வேகத்தில் சுற்றி கொண்டிருந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு நொடி ஓடாமல் நிறுத்திவிட்டு தாண்டி சென்றார். இதிலிருந்தே அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டேன் என்றார் விஷ்ணு. பின் வசிஷ்டரிடம் சொன்னார், வசிஷ்ட மாமுனியே, நீங்கள் காகபுசுந்தரிடம் என்ன கேட்டு வர தகுதியானவர்? நீங்களே காகபுசுந்தரிடம் சென்று கேட்டு வர தகுதியானவர். போய் காகபுசுந்தரிடம் கேட்டு வந்து ஈசனின் சந்தேகத்தை போக்குங்கள். காகபுசுந்தர் இருக்கும் மேருமலைக்கு சென்றார் வசிஷ்டர். அந்த இடமே பறவைகள் வனம் போல் பிரமிக்க வைத்தது. வசிஷ்டரை கண்ட பறவைகள் பிரம்மரிஷியே வருக வருக என்று வரவேற்றன. அழகுகளால் பூக்கள் பறித்து அவர் மேல் அர்ச்சித்தன. வசிஷ்டர் மனமகிழ்ந்தார், அவற்றை ஆசீர்வதித்தார். சற்று தூரத்திலேயே மிகப்பெரிய ஆலமரப் பொந்தில் அமர்ந்திருந்தார் காகபுசுந்தர். நாம் ஆரம்பத்தில் சந்தித்த காக்கை இப்போது மனித வடிவில்தான் இருந்தார். அந்த சித்தர் தியான நிலையில் தவம் கொண்டிருந்தவர் வசிஷ்டர் வருகையை உணர்ந்து கண் விழித்தார். வாருங்கள் மகரிஷியே, வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்றார். அமர வைத்தார், சாப்பிட பழங்கள் தந்தார். பிறகு கேட்டார், வசிஷ்ட மாமுனியே, தாங்கள் வருகையால் எங்களிடம் புனிதமடைந்தது, சொல்லுங்கள். தங்கள் வருகையின் நோக்கம் என்ன?
என்னிடமிருந்து என்ன அறிய விரும்புகிறீர்கள்? காகபுகுந்தரே, திருமாலே அதிசயப்படும் வல்லமையாளர் நீங்கள். முதலில் உங்களை பற்றி அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். பிறவிகளுக்கு தக்கபடி எனக்கு பல பெயர்கள் இருந்தாலும் என்னை பொதுவாக புஜுண்டர் என்பார்கள். புஜங்கர், காக புஜுண்டர் என்று அழைக்கப்படுவதுண்டு. தாங்கள் காக்கை உருவத்தில் இருப்பதினாலேயே காகபுஜுண்டர் என்று அழைக்கப்படுவதை அறிவேன். எதனால் இந்த காக்கை உருவம்? காகபுஜுண்டர் மெல்லச் சிரித்துக் கொண்டார். அதுவா? அது ஒரு சாபமே, வரமான விந்தை கதை. அதை பற்றி பின்னால் விரிவாக சொல்கிறேன். அந்த சாப வரத்தின் காரணமாகவே நான் யுகம் யுகங்களாக பல யுகங்கள் வாழ்ந்து வருகிறேன். எல்லாம் அந்த சிவனின் அருள். இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்துள்ளீர்கள்? நான் கண்டவற்றை சொல்கிறேன், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மனிதருக்கு 365 வருடம் என்பது தேவர்களுக்கு 1 வருடம். இந்த கணக்கின்படி ஒரு பிரம்மனுக்கு 100 வருடம் ஆயுட்காலம். அதன் பிறகு பிரம்மன் இறப்பான். இப்போது நான் பார்ப்பது 21வது பிரம்மா. வசிஷ்டர் மூர்ச்சையாகாத குறை பிரமித்து போனார் அவர். காகபுஜுண்டரே, தங்கள் வார்த்தைகள் எனக்கு பிரமிப்பையே ஏற்படுத்துகின்றன. தங்களை போன்ற மகானின் தரிசனத்தால் நான் மிக பெரும் பேறு பெற்றேன். அளவில்லாத ஆயுளையும் முக்தியையும் செல்வமாகவும் பெற்ற சிரஞ்சீவியே, தங்களின் வரலாறை அறிய விரும்புகிறேன் என்றார். சொல்கிறேன் வசிஷ்டரே. விந்தை என்னவென்றால், எந்த காக்கையின் வடிவத்தை நான் பின்னாளில் சாபமாக பெற்றேனோ அந்த காக்கைதான் என் முதல் பிறவி. ஒருமுறை தேவலோகத்தில் சக்தியின் அம்சமான 8 தேவிகளும் சிவசக்திக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார்கள். ஆடல் பாடல் என்று கோலாகலமாக நடந்த விழாவின் முடிவில் தேவிகளின் வாகனங்களான 7 அன்னங்களும் சுண்டன் என்கிற காக்கையும் மதுமயக்கத்தில் கூடி இன்பமடைந்தன. இதன் காரணமாக பெண் அன்னங்கள் 7 21 அன்னக்குஞ்சுகளை ஒரு காக்கையையும் முட்டையிட்டு பொறித்தன. அந்த காக்கைதான் நான். ஆஹா, அதற்கு பிறகு வேறென்ன? மீண்டும் மீண்டும் பிறவிகள். ஒருமுறை மனிதனாக பிறந்து பாம்பாக மாறியதும் நடந்தது. அடடா, அது என்ன புஜுண்டரே? காகபுஜுண்டர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது 14வது கலியுகம். காகபுஜுண்டர் அயோத்தியில் ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்தார் வளர்ந்தார். அப்போது அவர் பெயர் சிவநேசன். சிவநேசன் சிறந்த சிவபக்தராக இருந்தார். சிவனை தவிர மற்ற தெய்வங்கள் எவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இகழ்ந்து பேசி வந்தார். சிவநேசன் மேலும் கல்வியையும் திறமையையும் வளர்த்துக் கொள்வதற்காக உஜ்ஜயினிக்கு பயணமானார். அங்கு வேத விற்பனராயிருந்த வேதியரிடம் சீடராக சேர்ந்தார். கல்வியும் திறமையும் கூட கூட சிவநேசனின் மனத்தில் திமிரும் அகங்காரமும் சேர்ந்து கொண்டன. அதன் விளைவாக திருமாலை இகழ்ந்து பேசியும் திருமாலடியார்களுக்கு தீங்குகள் செய்தும் திரிந்தார். சிவநேசனின் செயல்கள் குருவின் காதுக்கு சென்றன. அவர் சிவநேசனை அழைத்து புத்திமதிகள் சொன்னார். சிவநேசா, உன் செயல்கள் எனக்கு வருத்தத்தையே உண்டாக்குகின்றன. பகவான் விஷ்ணுவை விளையாட்டாக கூட நிந்திக்காதே. பிரம்மாவும் சிவனும் கூட விஷ்ணுவை வணங்கி பூஜித்திருக்கிறார்கள். அரியும் சிவனும் ஒன்று என அறியாதவர்கள் வாழ்க்கை மண்ணுக்கு சமமாக கருதப்படுவார்கள். அதுவும் தெய்வங்களின் அடியார்களுக்கு நீ செய்யும் கேடுகள் அவள் தெய்வத்துக்கே செய்யும் கேடுகள் என்பதை நினைவில் கொள். இனியாவது திருந்து என்றார். குருவின் புத்திமதிகள் சிவநேசனை மேலும் ஆத்திரமூட்டவே செய்தன. விஷ்ணுவை வணங்கச் செல்லும் குருவை வெறுக்க ஆரம்பித்தார். ஒரு முறை சிவநேசன் வழக்கம்போல் மகா காலேஸ்வரர் கோயிலில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய குருநாதர் அங்கே வந்தார். வானவம் கொண்டிருந்த சிவநேசன் குருநாதரை கண்டும் காணாதது போல் அலட்சியம் செய்தார். சிவநேசனை நன்கு அறிந்திருந்த குருநாதர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றாலும் கோயிலின் மூலவரான காலேஸ்வரருக்கு பொறுக்க முடியவில்லை.
கோபத்துடன் பொங்கி எழுந்தார். அடே சிவனேசா, ஆணவத்தால் அருவி இழந்த மூடனே, குருவையே அலட்சியம் செய்த உன் செயலை இனியும் நான் பொறுக்க போவதில்லை. குருநாதரை மதிக்காமல் மலைப்பாம்பு போல் உட்கார்ந்திருந்த மதிக்கட்டவனே, நீ பாம்பாகவே மாறி மரப்புந்தில் கிடப்பாய் போ என்று சாபமிட்டார். சிவனேசனை விட பல மடங்கு துடித்து போய்விட்டார் குரு. காளேஸ்வரரை போற்றி துதித்தார். ஆண்டவா, இது கலியுகம். எப்பேற்பட்ட உத்தமர்களும் மாயின் பிடியில் மயங்கி தவறளிப்பது சாதாரணமானதுதானே. கருணை காட்டுங்கள் இறைவா, சாப விமோச்சனம் அறியுங்கள் என்று மண்டியிட்டார். காளேஸ்வரனின் கோபம் தணிந்தது. வேதியரே, சீடருக்காக வருத்தப்பட்ட தங்களின் மன உயர்வு எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனாலும் என் சாபம் பொய்யிக்காது. இவன் பல பிறவிகள் எடுக்கப் போவது நிச்சயம். ஆனால் அந்த பிறப்புகளில் ஏற்படும் பிறப்பு இறப்பு துன்பங்கள் எதுவும் இவனை ஒன்றும் செய்யாது. எல்லா பிறவிகளிலும் இவன் பெற்ற தத்துவ ஞானம் எப்போதும் துணை நிற்கும். என் அருளால் இவன் மனத்தில் ராமபக்தி மற்றும் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தார். சிவனேசன் என்ற காகபுசுண்டர் இதற்கு பிறகு விந்திய மலையில் பாம்பாக பிறந்து ஆயுள் வரை வாழ்ந்து இறந்தார். காகபுசுண்டர் கதை சொல்லி நிறுத்தியவுடன் வசிஷ்டர் ஆவலாக கேட்டார், ராமபக்தியை நிரந்தரமாக பெற்ற நீங்கள் பின்னர் ராமபிரானை தரிசித்தீர்களா? காகபுசுண்டர் சிலிப்புடன் சொன்னார், ஒருமுறையா இருமுறையா, ஒவ்வொரு யுகத்தின் போதும் தவறாமல் நடைபெறும் ராம அவதாரத்தின் போது காக்கையாக நான் நிச்சயம் அங்கிருப்பேன். பாலகனாக அவர் சுற்றித் திரியும் போதெல்லாம் கூடவே திரிவேன், விளையாடுவேன். அவர் சாப்பிடும் கிண்ணத்திலிருந்து இறையும் சாதப்பருக்குகள் தான் நான் சாப்பிடும் பிரசாதம். ஆஹா, ராமன் உண்ட எச்சில் தேவாமிர்தம் அல்லவா? ராமனின் ஸ்பரிசம் பட்டதும் இந்த காக்கையின் உடலில்தான். அதனாலேயே இந்த உடல் புனிதமடைந்தது மகரிஷி என்றார். இந்த காகத்தின் உடல் பெற்றது ஏதோ சாபம் வரம் என்கிறீர்களே? கேட்டார் வசிஷ்டர். ஆம், அது என் கடைசி பிறவியில் நிகழ்ந்தது. சிவனேசனாக இருந்து எந்த ராமனை சொல்லாலும் செயலாலும் வெறுத்தேனோ அந்த ராமனைத்தான் இந்த கடைசி பிறவியில் அளவுக்கு அதிகமாக நேசித்தேன். அதனால்தான் சாபம் பெற்றேன் என்றவர் அதை பற்றி சொல்லத் தொடங்கினார். காகபுசுண்டர் இந்த பிறவியில் ஒரு அந்தனர் குலத்தில் மாதவன் என்கிற பெயரோடு பிறந்தார். மகாகாலேஸ்வரர் அருளின் காரணமாக இந்த பிறவியிலும் ராமபக்தியில் சிறந்தவராக விளங்கினார். ஆனால் படிப்பில்தான் நாட்டமில்லாதவராக இருந்தார். இதை பார்த்து வருந்திய பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறைவன் அடி சேர்ந்தார்கள். மாதவன் ஆதரவற்ற நிலையில் இருந்தான். ஒரு நாள் மேருமலையை அடைந்தபோது அங்கு லோமச முனிவரை அமர்ந்திருந்தார். மாதவன் அவர் காலடியில் பாதம் வணங்கி எழுந்தான். மாமுனியே, என் சிந்தையெல்லாம் ராமதரிசனத்தின் மீதே உள்ளது. ராமதரிசனத்திற்கு வழி சொல்லுங்கள் என்று வேண்டினான். மாதவா, இறைவனை தரிசிக்க வேண்டுமானால் முதலில் நீ உன்னை அறிய வேண்டும். இறைவனும் உயிரும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்று. பிரம்மமே நீ, நீயே பிரம்மம். பிரம்மம் தூய்மையானது, அழிவற்றது. உருவம் இல்லாதது. பிரம்மத்தை உணர்ந்தால் அந்த ஆனந்தத்தை நீ அறிவாய். முதலில் அதற்கு முயற்சி செய் என்றார். மாதவனுக்கு அவர் சொல்வது விளங்கவில்லை. தன்னை ஏதோ திசை திருப்ப பார்க்கிறார் என்று சந்தேகம் கொண்டான். முனிவரே, என்னை திசை மாற்றாதீர்கள். தயவுசெய்து ராம தரிசனத்திற்கு வழி சொல்லுங்கள். திரும்ப திரும்ப கெஞ்சினான். மாதவனின் வார்த்தைகள் லோமசரை கோபப்படுத்தின. முட்டாள், நீ உனக்கு போய் உபதேசம் செய்தேனே, நான் சொல்லதை நம்ப மறுப்பவனே காக்கைகள்தான். எதையும் சந்தேகிக்கும், யாரையும் நம்பாது, பயப்படும். நீயும் காக்கை போலத்தான் இருக்கிறாய். அதனால் நீ காக்கையாகவே மாறிப்போ என்று சாபமிட்டார். முனிவரின் சாபம் பலித்தது. அந்த நொடியே காக்கையாக மாறினான் மாதவன். மாதவன் பயப்படவில்லை, பதறவில்லை, கோபம் கொள்ளவில்லை. சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். லோமச்சரை வணங்கிவிட்டு ராமஜபத்துடன் வானில் பறக்கத் தொடங்கினான்.
மாதவனின் பொறுமை லோமஜரின் மனத்தை மாற்றி கோபம் தணித்தது. மாதவா, வருத்தப்படாதே, நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான். நீ கொண்ட ராமபக்தி உன்னை யோகங்களுக்கு கரை சேர்க்கும். ஆசைகள் அறுத்தவனே, விரும்பிய உருவத்தை எடுக்கும் சக்தி இனி உனக்கு கிடைக்கும். நீ விரும்பும் போது மட்டுமே மரணம் உன்னிடம் வரும். காலம், கர்மம், மாயை போன்ற துன்பங்கள் உனக்கு கிடையவே கிடையாது என்று வாழ்த்தி வழி அனுப்பினார். காக வடிவாக மாறிய காக புஜுண்டர் அதன்பின் பல யுகங்கள் கண்டார். ஒவ்வொரு பிரளயத்தின் போதும் எல்லாம் அழியும். அப்போது காக புஜுண்டர் ஆகாயத்தில் சென்று தன் யோக சித்தியின் மூலம் அசையாமல் நின்றிருப்பார். பிரம்மன் மீண்டும் உலகை சிருஷ்டிக்கும் போது மறுபடியும் கீழிறங்கி தன் இருப்பிடத்திற்கே வந்துவிடுவார். காகபுஜுண்டர் தன் வரலாறு முழுவதும் சொல்லி முடித்தார். வசிஷ்டர் இன்னும் வியப்பிலிருந்து விடுபட முடியாதவராக இருந்தார். காகபுஜுண்டரை கைலை மலைக்கு அழைத்துச் சென்றார். காகபுஜுண்டர் சிவபெருமானின் சந்தேகங்களுக்கு விரிவாக விடையளித்தார். அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்து சிவபெருமான் அவரிடம், காகபுஜுண்டரே, நீர் பெற்ற ஞானம், பக்தி, கல்வி அனைத்தும் மக்களை சேரும்படி, அவர்களுக்கு அறியாமையில் இருந்து மீட்கும்படி நூல்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே காகபுஜுண்டர் ஏராளமான நூல்கள் எழுதினார். காகபுஜுண்டர் பெருநூல் காவியம், காகபுஜுண்டர் மெய்ஞான விளக்க சூத்திரம், ஞான காவியம், உபநிடதம், ஞானக்குரல் போன்ற நூல்கள் இப்போதும் நம்மிடையே இருக்கின்றன. காகபுஜுண்டரின் மனைவி பௌராதேவி என்பவர். இவர்கள் தம்பதி சமேதராக கள்ளக்குறிச்சி தென் பொன்பரப்பு கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள். ஆனால் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்தபோது அங்கு உண்டான ஜோதியை இப்போது இருப்பது 21வது பிரம்மா. காகபுசுண்டர் பறவைகளின் தலைவன் போல் இருந்தது அந்த காக்கை. மிகப்பெரிய உருவம், பிரம்மாண்டமான வடிவம். ஆனால் சாதாரண காக்கைகளுக்கே உரிய கலக்கம் இல்லை, ஓரப்பார்வை இல்லை, பயம் இல்லை. பழுத்த ஞானி போல் நிதானம், கண்களில் கருணை, சதா ராமநாம ஜபம். இப்போதும் கண்மூடி ஜபம் சொல்லிக் கொண்டிருந்தது அந்த காக்கை. திடீரென்று சுற்றியிருந்த எல்லா காக்கைகளும் ஒரே குரலில் கா 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 என்று கரைந்தன. மற்ற பறவைகளுக்கெல்லாம் திகைப்பு. ஏன் இவ்வளவு காக்கைகளும் கத்துகின்றன? அந்த பெரிய காக்கை சொல்லியது விருந்தாளி வரப்போகிறார். யார் 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 அந்த